Hi everyone, in this video tutorial நம்ம எப்படி MySQL download and install பண்றது நம்ம மெஷின்லன்றது பார்க்க போறோம். So download and install பண்றதுக்கு நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணனும். So first வந்து official website www.mysql.com அப்படிங்கற வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணுங்க. அதுல downloads அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். So இதுதான் இந்த வெப்சைட். So அதுல பாத்தீங்கன்னா downloads அப்படின ஆப்ஷன் இருக்கு. So இதுல MySQL new release வந்து 8 version வந்து இருக்கு. So இப்போ உங்களுக்கு எந்த version வேணுமோ அந்த version வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு MySQL ஓட database connectivity. So நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல அங்க என்னென்ன இருக்குன்றது தெரியும். So MySQL ஓட shell support எல்லாமே உங்களுக்கு ஒரு பேக்கேஜா zip ஃபைலா கிடைக்கும். So அது டவுன்லோட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணனும்னா MySQL ல நீங்கள் டவுன்லோட்ஸில் எந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதோட கம்யூனிட்டி சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இந்த MySQL என்டர்பிரைஸ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணுற MySQL பேக்கேஜில் இதெல்லாம் தான் இருக்குன்றது தான். MySQL டேட்டாபேஸ் கனெக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஷெல், அப்புறம் ரிப்போர்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா MySQL Community Server அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு காட்டுது. எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ உங்களோட சிஸ்டம் என்ன கான்ஃபிகரேஷனோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் என்ன விண்டோஸோட வெர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து உங்கள் விண்டோஸ்க்கு வேணும்னா இங்கே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃபோல்டரில் வந்து டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ஜிப் ஃபைல் இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மல் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெஷினில் வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால், ரிப்பேர், அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்டலேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் ஃபர்தர் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அக்கார்டிங் டு MySQL வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களோட டேட்டாபேஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விண்டோ வரும். அதில் வந்து எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாலேஷனை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா இங்கே வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதில் இருக்கிற சில பேக்கேஜஸ் இன்ஸ்டாலர், ஷெல் இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண கேட்கும். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு எஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த MySQL இன்ஸ்டாலர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு MySQL இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப்பை சூஸ் பண்ண சொல்லும். ஃபுல் வேணுமா, கஸ்டம்ஸ் ஒன்லி வேணுமா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இதில் வந்து எது வேணுமா ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு செட்டப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ அந்த செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணால் அதில் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டெவலப்பர் டிஃபால்ட், ஸோ சர்வர் ஒன்லி, கிளைண்ட் ஒன்லி, ஃபுல், கஸ்டம்ஸ் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டெவலப்பர்ஸ் டிஃபால்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், என்னென்னா 1 or more ப்ராடக்ட் மே நாட் பி சாட்டிஸ்ஃபைட்னு. ஸோ அதுக்கே எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன இருக்குன்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபினிஷ் இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து இது எல்லாமே 1 by 1 டவுன்லோட் ஆகும். இப்போ அடுத்த செட்டிங் வந்து டைப்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் கேட்கும். ஸோ டைப்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் வந்து என்ன மெஷின், டெவலப்பர் மெஷினா இல்லை வந்து என்ன டைப் ஆஃப் மெஷின்ன்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ TCP/IP போர்ட் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டலான் MySQL சர்வர்ன்றதை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து கேட்கும். ஸோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரோல்ஸ் அப்படின்றது வந்து எந்தெந்த யூசர் வந்து இதை ஆக்சஸ் பண்ணணுன்றது தான். ஸோ அதுக்கான பாஸ்வேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து யார் யூசர் கொடுக்கணுன்றதுக்காக பாஸ்வேர்ட் செட் பண்ணும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் வந்து ஆல்ஃபபெட் நியூமரிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸோடு இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் MySQL யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பாஸ்வேர்ட் கொடுத்து தான் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி உள்ளுக்கு போகணும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூசர்ஸ்க்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4-5 பேர் அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து வந்து ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் நியூ யூசர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இதெல்லாம் கேட்குது. ஸோ உங்களோட யூசர் நேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணும் போது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக செட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட யூசர் நேம், ஹோஸ்ட், ரோல், அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ ஹோஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே வந்து ரோல் அப்படின்றது அட்மினாக இருக்கலாம், இல்லைன்னா டெவலப்பராக இருக்கலாம், டேட்டாபேஸ் மேனேஜராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி யூசர் நேம்க்கு ஏற்ற மாதிரி ரோல் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்தந்த ரோல்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ரோலுக்கான யூசரை க்ரியேட் பண்ணுமோ அந்த ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டேட்டாபேஸ் அட்மின்னு டிபி அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் யூசர் ரீகன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சி ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிபி அட்மின்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து அது நெக்ஸ்ட் செட்டிங்ஸை வந்து அது யூஸ் பண்ணும். ஸோ MySQL இன்ஸ்டாலரில் வந்து நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் கூட பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் உங்களோட ஆத்தென்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீசெட் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் பார்த்தோம். யார் வந்து ஆக்சஸ் கிராண்ட் பண்ணலாம், ரிவோக் பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணலாம். டேட்டாபேஸ் லாங்குவேஜ்னாவே டிடிஎல் டிஎம்எல்னு இருக்குது. அதை வந்து நம்ம எஸ்கியூஎல் கமெண்ட் கிளைண்ட்டில் யூஸ் பண்ணோம். சர்வரில் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிராண்ட் பெர்மிஷன் எல்லாமே கொடுப்போம். இப்போ வந்து விண்டோஸ் சர்வீஸில் வந்து நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிஃபால்ட்டாக இருக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளகின்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் கேட்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ப்ளகின்ஸ் எக்ஸ்டென்ஷன் வேணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ வேண்டான்னு நீங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் போங்க. அப்புறம் அப்ளை கான்ஃபிகரேஷன். ஸோ அப்ளை கான்ஃபிகரேஷன் அப்படின்றது என்னென்னா இப்போ நீங்கள் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எல்லாமே 1 by 1 உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களோட இதில் வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் வந்து ப்ராசஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும் எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடைசியாக ஃபினிஷ் அப்படின்ற டேக் வரும். அந்த ஃபினிஷ் டேக்கில் வந்து என்ன இருக்குன்னா உங்களோட ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்போட ஐக்கான், அப்புறம் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது, அது எல்லாம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஃபிகர் ஆகிடுச்சு. கான்ஃபிகர் ஆகிட்டோன்னே நீங்கள் ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ எல்லா கான்ஃபிகரேஷன்ஸுமே அப்ளை ஆனவுடனே நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா செட்டிங்ஸுமே உங்கள் MySQL இன்ஸ்டாலருக்கு அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனவுடனே நீங்கள் உங்கள் SQL டேட்டாபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கிள் இப்போ வந்து ஃபயர்வால் அப்டேட் ஆகும், உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸு, உங்களோட சர்வர் சைடு, கிளைண்ட் சைடு எல்லாமே வந்து இதில் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ கான்ஃபிகர் ஆனோன்னு இப்போ ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷனில் என்ன இருக்குன்னா MySQL சர்வர், MySQL ரவுட்டர், அதுக்கப்புறம் வந்து சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஹெல்ப்புக்காக புதுசாக யாராச்சும் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சாம்பிள்ஸ் இருக்குன்றதுக்காக. இப்போ வந்து சர்வர்ன்றது செலக்ட் பண்ணிட்டு நம்ம check கொடுத்து password அதுவே எடுத்துக்கு. So next கொடுங்க. அதுக்கப்புறம் apply configuration. So serverக்கு தேவையான எல்லாமே வந்து install ஆகும். Serverக்கு தேவையானதெல்லாம் install ஆனதுக்கப்புறம் routerக்கு தேவையானதெல்லாம் நம்ம install பண்ணும். So இந்த serverோடது select பண்ணிட்டு execute கொடுத்தோம்னா எல்லாம் install ஆயிடும். Finish கொடுங்க. அடுத்து installation completeல வந்து start MySQL workbench after setup, start MySQL shell after setupனு வரும். So எது வேணுமோ அதை நீங்கள் select பண்ணிக்கலாம். MySQL shell இல்லைனா MySQL வந்து workbench கொடுத்துட்டு finish கொடுத்தீங்கன்னா உங்கள் SQL வந்து உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிருக்கும். உங்களோட சிஸ்டமில் வந்து நீங்கள் MySQL அப்படின்னு select பண்ணிங்கன்னா MySQL installer, MySQL community, comment line client, MySQL shell, MySQL workbench எல்லாமே இங்கேருந்தே சர்ச் பண்ண கிடைக்கும். இல்லைனா எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சியில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MySQL வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா MySQL சர்வர் இருக்கு. சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் MySQL அப்படின்னு இருக்கு. ஸோ MySQL பார்த்தீங்கன்னா Connector C++8.0, Connector C++8.0, Connector ODBC Oracle Database Connectivity, MySQL Router ஓட டீடைல்ஸ், லைசன்ஸ் எல்லாமே இருக்கு. MySQL சர்வரோட எல்லாமே இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷெல், MySQL ஷெல். நெக்ஸ்ட் வந்து MySQL workbench. ஸோ MySQL workbenchல தான் வந்து உங்களுக்கு பைத்தான் ரிலேட்டட் ப்ரொஃபைல்ஸ், இமேஜஸ், சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸு, இருக்கும். அதுக்கப்புறம் MySQL எக்ஸிக்யூஷன் இது. ஸோ workbench எக்ஸிக்யூஷன். ஸோ இது எல்லாமே இந்த இதில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து MySQL நம்ம சிஸ்டமில் வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோன்னா இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா MySQL ஒர்க் பண்ணுறது வந்து கமெண்ட் லைன் கிளைண்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் வந்து இங்கே கொடுத்து கனெக்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணேன்னா அந்த பாஸ்வேர்டை வந்து நான் இங்கே கொடுத்து ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்து என்டர்னு கொடுக்கணும். ஸோ என்டர்னு கொடுத்துச்சுன்னா இங்கே MySQL அப்படின்னு போட்டு கமெண்ட் லைனில் வந்தால் மட்டும்தான் வந்து இது இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு MySQL மானிட்டர், கமெண்ட்ஸ் எண்ட் வித் யோர் MySQL கனெக்ஷன் ஐடி இஸ் 10, சர்வர் வெர்ஷன் 8.07, MySQL community server வந்து GPL அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேட்டாபேஸை டிசைன் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். Oracle is registered trademark of Oracle Corporation and it is affiliated. Other name may be trademark of their respective owner அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இனிஷியலாக இருக்கிறது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து SQLல டேட்டாபேஸஸ் என்னென்ன இருக்குது, டிஃபால்ட்டாகவே இருக்கிற டேட்டாபேஸஸ் என்னென்ன இருக்குன்னா நீங்கள் வந்து ஷோ அப்படின்ற கமெண்ட் கொடுத்து டேட்டா பேஸஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்றது இதில் வியூ ஆகும். இது வந்து டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணும் போது இருக்கிற டேட்டா பேஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் ஸ்கீமான்றது வந்து தகவல் திட்டம். அடுத்து MySQL பற்றின டேட்டா பேஸ் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா இருக்கும். மோஸ்ட்லி இந்த 3 தான் இருக்கும். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா Shakila, சிஸ்டம், வேர்ல்டு அப்படின்னு சில டேட்டா பேஸஸும் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் டேட்டா. நம்ம கான்ஃபிகர் பண்ணும் போது சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணோம், அதுதான் இங்கே இதாக இருக்குது. அதை நம்ம டிசேபிள் பண்ணியிருந்தோன்னா இது வந்து இன்ஸ்டால் கான்ஃபிகரேஷனில் வந்திருக்கு அது டிஃபால்ட்டாக. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ், Shakila, வேர்ட், சிஸ்டம் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி வியூ பண்ணுறது, அதில் எப்படி ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.